ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஓகேங்களா? இந்த அனாலிசிஸ் வந்து உங்கள் அனாலிசிஸோடு சேர்த்து அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். டைரெக்டாக இதை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ண வேணாம். ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி வந்து நான் எஃப்ஐஐ டிஐஐ என்னென்ன ஸ்டாக்ஸ் பை பண்ணியிருக்காங்க, செல் பண்ணிக்கிறாங்க பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்து நிறையா டிஐஐ வந்து பை பண்ணியிருக்காங்க, எஃப்ஐஐ வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதில் மோஸ்ட்லி வந்து ஸ்டீல்ஸ் வந்து பயங்கரமாக இன்றைக்கி வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ செக்டர் வைஸ் பார்த்தோம்னா ஸ்டீல்ஸ் வந்து 4.23% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மற்றெல்லாம் கூட 1.something தான் இருக்குது. ஓகேவா? ஸோ மெட்டல்ஸ் அண்ட் ஸ்டீல்ஸ் வந்து பயங்கரமாக இன்றைக்கி வந்து பூம் ஆயிருக்கு. ஸோ இது காரணம் வந்து சைனாவில் வந்து கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து எடுத்துட்டாங்க சொல்கிறாங்க, அதனால தான் சொல்கிறாங்க. ஓகே, இருந்தாலும் நம்ம என்னென்ன ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்துருவோம். ஸோ ரெண்டுமே நான் பாட்டில் வைக்கிறேன். ஓகேவா? அதாவது கேஷ்லேயும் பை பண்ணியிருக்காங்க, எஃப்என்ஓலையும் பை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஸ்டாக்ஸ் வைப்போம். ஸோ அது வந்து டாட்டா ஸ்டீல், இண்டிகோ, ஹனிவெல், ராம்கோ சிமெண்ட்ஸ், பவர் கிரிட், இந்த நாலு ஸ்டாக்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ டாட்டா ஸ்டீல் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ டாட்டா ஸ்டீல் வந்து பை பண்ணியிருக்காங்க. ஓகே, ரைட்டு. இது வந்து ஒரு சப்போர்ட்டில் இருக்குது, எக்ஸாக்டாக ஒரு சப்போர்ட்லேருந்து அது வந்து பை பண்ணிட்டு போகிறாங்க. ஓகே. ஸோ இது வந்து நம்ம இன்னொரு விதமாக பார்க்கலாம், என்னென்னா ஆர்எஸ்ஐ போட்டுக்குங்க. ரைட்டா? ஆர்எஸ்ஐ வந்து ஸோ ஆர்எஸ்ஐ எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்துங்க. ஓகேவா? நம்ம வந்து கீழே ஓவர் சோல்டு இருந்தால் போகுதாங்கிறத பார்த்துக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி பார்த்தா நம்ம வந்து பை பண்ணணும். அதே மாதிரி இது ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கான்னு பார்த்துங்க, அந்த ஸ்ட்ரக்சர் இருந்தால் அதில் பிரேக் அவுட் ஆகுதா அந்த மாதிரி இது பார்க்கணும். ப்ளஸ் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்காவது கரெக்டாக ஃபார்ம் ஆகுதான்னு பார்க்கணும். பாருங்க, இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த லைனில் போகிறக்கு சான்சஸ் இருக்குது சைட்வேஸில். ஓகேவா? பட் இப்போ வந்து நல்லா கொஞ்சம் கம்மி விலையாக இருக்கிறனால பை பண்ணியிருக்காங்க எல்லோரும். ஓகே, அடுத்து வந்து இண்டிகோ. இண்டிகோ இண்டிகோ ஏவியேஷன் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஸோ இது வந்து ஒரு சேனல் ஆல்ரெடி போயிட்டு இருந்திருக்கு. அந்த சேனல்லேருந்து இப்போது கொஞ்சம் வெளியே வந்து ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ரீடெஸ்ட் பண்ணதுலேயும் வந்து இன்றைக்கி பையிங் நடந்திருக்கு. ஸோ இது வந்து இன்னும் ஓவர் பாட் போல். ஸோ ஆல்ரெடி கொஞ்ச நாள் முடிய ஓவர் பாட்டிலேருந்து கீழே வந்திருக்கு, திருப்பி இப்போ கொஞ்சம் மேலே போயிட்டு, அதாவது இந்த சேனல் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிட்டு கீழே வரக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இண்டிகேவேஷன் இந்த மாதிரி சேனல் தான் போயிட்டுருக்கு. சேனல் பிரேக் அவுட் ஆகி வெளியே வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த சேனலில் போகும்னு நினைக்கிறேன், செக் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து ஹனிவெல். ஹனிவெல் ஆட்டோ. ஹனிவெல் ஆட்டோவும் அதே மாதிரி தான், ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அந்த ரெசிஸ்டன்ஸில் தான் வந்து இப்போ போய் நிற்கிது. ஓகே. ஸோ இது ரெசிஸ்டன்ஸ். இது வந்து இந்த மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ இது ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இந்த சப்போர்ட்லேருந்து அவங்க வைப் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஆர்எஸ்ஐயில் வந்து ஒரு டபுள் பாட்டம் மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ இது வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரைட், நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து ராம்கோ சிமெண்ட்ஸ். ராம்கோ சிமெண்ட்ஸும் ஒரு பேட்டர்னில் இருக்குது. ஓகேவா? அது இதே மாதிரி தான். ஸோ அசெண்டிங் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது, அதோட சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருக்கு. இங்கே வந்து கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகிருக்கு நேற்றுலேருந்து. ஓகேவா? இது எவ்வளோ தூரம் போகும் தெரியல, பார்ப்போம். ஸோ இதான் ரெசிஸ்டன்ஸ், பாசிங் ரெசிஸ்டன்ஸ். இது வரைக்கும் போகலாம். அது போக இங்கே ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இந்த இடத்துல. ஓகேவா? ரைட். ஆர்எஸ்ஐயில் வந்து அது இன்னும் ஓவர் சோல்டோ ஓவர் பாட்டிலே போல் ஒரு நடுநிலையாக இருக்குது. ஸோ இங்கே இருக்குது, மேலேயும் போல் கீழேயும் வரல. பவர் கிரிட். பவர் கிரிட் வந்து மெதுவாக பை பண்ணிட்டுருக்காங்க. இது வந்து ரொம்ப பெரிய பைவிங் இல்லை, பட் கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ணிட்டே வராங்க. ஓகேவா? இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ணிட்டே வராங்க. ஸோ இதே மாதிரி எல்லா ஸ்டாக்ஸும் மற்ற ஸ்டாக்ஸில் என்ன பண்ணிக்கலாம், பை பண்ணிட்டு அப்படியே செல்லும் பண்ணியிருக்காங்க. அதாவது கேஷில் பை பண்ணிட்டு எஃப்என்ஓவில் செல் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஜிந்தால் ஸ்டீல், நேஷனல் அலுமினியம், இந்தியா புல்ஸ், டாடா ஸ்டீல்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ஜேடபிள்யூ ஸ்டீல், டிக்ஸான் டெக்னாலஜிஸ், இந்த மாதிரி நிறையா வந்து பை பண்ணியிருக்காங்க. டிக்ஸான் டெக்னாலஜிஸ் பார்ப்போம். டிக்ஸான் டெக்னாலஜிஸும் வந்து டிஏ தான் பை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இது வந்து ஒரு சப்போர்ட்லேருந்து போகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓவர் சோல்டாயிருக்கு. ஓகேவா? ஓவர் சோல்டுலேருந்து போகாது. ஸோ இந்த சப்போர்ட்லேயும் ஓவர் சோல்டையும் வந்து போகும்போது
நமக்கு வந்து இது வந்து மேலே போகிற சான்சஸ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். பட் இது ஒரு பாசிங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இந்த மேலேருந்து கீழே ரெசிஸ்டன்ஸ் வருது. ஸோ இந்த லைனை தாண்டி தான் போகணும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இது பிரேக் ஆச்சுன்னா நம்ம இது வரைக்கும் போகிற சான்சஸ் இருக்குது. கோஃபார்ஜ், ஒடிசா சிமெண்ட், சிமெண்ட் ஸ்டாக்ஸும் நிறைய ஏறி இருக்குது. ஸ்ரீராம் ஃபினான்ஸ், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சோல்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டுலேயுமே சோல்ட் பண்ணியிருக்காங்க. கேஷ்லையும் சோல்ட் பண்ணியிருக்காங்க, எஃப்என்எல்லையும் சோல்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது என்னென்னு பார்ப்போம். யூபிஎல், யூபி லிமிடெட் வந்து இன்னும் இந்த சப்போர்ட்டுக்கு வரலை. ஓகே, அந்த சப்போர்ட் வர வரைக்கும் அவங்க சேல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இங்கேயும் ஓவர் சோல்டுக்கு வர வரைக்கும் சேல் பண்ணுவாங்க. அது வந்து நம்ம பார்த்துக்கணும், எஸ்எல் வச்சுக்கணும். குஜராத் கேஸ், குஜ் கேஸ், குஜராத் கேஸ்லேயும் என்ன எப்படி இருக்குது, அதுலேயும் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து சப்போர்ட்டுக்கு இன்னும் வரலை. ஓகேங்களா? ஸோ மேலே தான் இருக்குது, சப்போர்ட்டுக்கு நான் வரல. சப்போர்ட்டுக்கு வர சான்ஸ் இருக்குது. இவங்க கண்டினியூஸாக செல் பண்ணாங்கன்னா சப்போர்ட்டுக்கு வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகும். லாரஸ் லேப், லாரஸ் லேப் வந்து செல்லிங் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது ஒரு பயங்கரமாக செல் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஓவர் சோல்டு பக்கம் வந்துருச்சு. ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் இந்த சப்போர்ட் பக்கம் வந்துருச்சு. இது ஒரு சப்போர்ட் ஏரியா, ரைட்டா? இந்த சப்போர்ட் ஏரியாவுக்கு வந்துருச்சு. இனி இங்கேருந்து தேனாகுதாங்க பார்க்குறதுக்கு இந்த ஆர்எஸ்ஐயில் பார்க்கணும். ஓவர் சோல்டுலேருந்து மேலே போகுதான்னு பார்க்கணும். அப்போ வந்து பை பண்ணும். ஓகேங்களா? ரைட். அதுக்காக குரோம்டான், குரோம்டான் கிரீஸ் வந்து அதுவும் செல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேயும் அதே மாதிரி தான், ஓவர் சோல்டு இன்னும் வரல, இன்னும் செல் பண்ணுற சான்ஸ் இருக்குது. இது ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் போயிட்டுருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அமராஜா பேட்டரிஸ். அமராஜா பேட்டரிஸ் வந்து ரெண்டு மூணு நாளாக செல் பண்ணுற மாதிரி இருக்குது. கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்த மாதிரி, எஸ், 2-3 டேஸாக செல் பண்ணுற மாதிரி இருக்குது. 2-3 வீக்ஸாகவே செல் ஆகுது. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ரன்னிங் சப்போர்ட் மாதிரி இருக்குது சைடில். ஓகேவா? ஸோ இது பிரேக் ஆகிருக்கு. இது எவ்வளோ தூரம் ஃபாலோ ஆகும்னு தெரியல. இங்கே இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது. ஓகே, ஸோ இங்கேயும் ஒரு சப்போர்ட் இருக்குது, மினிமம் சப்போர்ட். அங்கே தான் வந்து இன்றைக்கி நின்றுருக்கு. பார்ப்போம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ மற்றபடி மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்களே பாருங்கள் கைஸ், என்னென்ன ஸ்டாக்ஸ் இங்கே இருக்குன்னு காட்டியிருக்கேன். ஸோ ஒரு எந்த ஸ்டாக்காக நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா அது வந்து இந்த மாதிரி ஆர்எஸ்ஐயும் ஏதாவது பேட்டர்ன் வந்திருக்கான்னு பாருங்கள். அதில் வந்து ஓவர் சோல்டு ஒரு பாட்டில் இருக்கான்னு பாருங்கள். நீங்கள் ஆவரேஜ் பண்ணலாமா இல்லை என்ன பண்ணலாங்கிறது நீங்கள் யோசிச்சு உங்கள் போர்ட்ஃபோலியோ டெவலப் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ கைஸ்.